1960, 1970 இந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் சிசு கொலை வந்து அதிகமாக இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே அவங்க வந்து அதை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்களே தீர்மானித்து, ஒன்று கள்ளிப்பால் கொடுத்து அந்த குழந்தைய சாவடிச்சிருவாங்க, இல்லை அப்படின்னா கரு சிதைவு பண்ணிருவாங்க, அப்படியும் இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு தொட்டில் மாதிரி ரெடி பண்ணி அதை ஆற்றுல விட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அந்த பீரியடில் இருந்தது. ஆனால் இப்போவும் அந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? வணக்கம் நண்பா, என்னோடய பேர் சக்திதாசன், நீங்கள் பார்த்துட்ருக்குது சக்திதாசன் உலகம் சேனல். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில், அந்த ஸ்டேட் என்னென்ன சொல்ல விரும்பலை, அந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இதில் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இப்போ ரெடி பண்ணி அந்த பாக்ஸில் விட்டு எடுத்துன்னு போயிட்டு ஆற்றுல விட்டுருக்காங்க. அந்த குழந்தை எடுத்திருக்காங்க, எடுத்து பார்த்ததில் அது பெண் குழந்தை அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. அது எந்த ஸ்டேட்டுன்னு நான் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன், எதுக்காகலாம் கேட்காதீங்க. இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நண்பா. நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தை இருக்கணும். பெண் குழந்தை இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு வந்து செல்வமாகவும் மகாலட்சுமி கடாட்சமாகவும் இருக்கும். அதை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண் குழந்தை மட்டும்தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து அதுக்கான சிகிச்சை எடுத்து ஆண் குழந்தை மட்டும் பெற்றுக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண் குழந்தை வந்து வளர்ந்து அந்த பெற்றோரை கவனிக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பெண் குழந்தை பார்க்குற மாதிரி ஆண் குழந்தை கண்டிப்பாக பார்க்காது அப்படின்றது சொல்லவும் முடியாது, பார்க்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே யோசிக்கிறது என்ன ஒரே விஷயம் அப்படின்னா அந்த வரதட்சணை அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனைக்காக தான் பெண் சிசு கொலை நடக்குது அப்படின்றது ஒரு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு யாருமே இது வரைக்கும் யோசிச்சதும் இல்லை. கொஞ்சம் நாம் திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் முக்கிய காரணமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம், இந்த பணம் மட்டும்தான் வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதனால் இனி வரப்போகிற காலங்களில் இந்த பெண் குழந்தைய வந்து நாம் பாதுகாத்து அவங்கள ஒரு நல்ல முறையில் படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல லெவலில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே அவங்களுக்கு தேவையான செயல்களை அவங்களே பூர்த்தி செஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெண் குழந்தை தேவை. பெண் குழந்தையை பாதுகாப்போம், நம்மளுடைய தேசத்தை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுக்கு நான் பதிலளிப்பேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.